ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கோ யாருக்கோ வந்து கோவிட் வந்துருச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணி அவங்க ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கோவிட் அட்டாக் ஆகி ரெக்கவர் ஆனவங்க வேக்சின் தடுப்பூசி போடணுமா போட வேணாமா, ஸோ அப்படி போடணுன்ற பட்சத்தில் எப்போ அவங்க தடுப்பூசி போடணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஸ்மார்ட் பாக்ஸ், திஸ் இஸ் யோர் கேஜி. ஸோ ஃபர்ஸ்ட் திங், அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு கோவிட் வந்துருச்சு, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெக்கவர் ஆகிட்டீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்கள் உடம்புல இப்போ கொரோனா வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகிருக்கும், அதாவது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகிருக்கும். ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்றது தான் க்வெஸ்சன் மார்க். ஸோ ஒரு ரீசார்ஜ் கூப்பன், அப்போ அந்த காலத்து ஞாபகம் வச்சுக்கலாம், பிஎஸ்என்எல் கூப்பன் ஏதோ ஒன்று வாங்கிட்டீங்க, ரீசார்ஜும் பண்ணிட்டீங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ரீசார்ஜ் வேலிடிட்டி 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேட்டா தெரிஞ்சிச்சு. பட் இப்போ கோவிட் வந்து ரெக்கவர் ஆனவங்க கிட்ட அந்த ஆன்டிபாடிஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்ற டேட்டா இன்னும் கிளியர் கட்டாக தெரியல. ஸோ இது தெரியாததுனால தான் உங்களை கண்டிப்பாக வந்து தடுப்பூசி போட்டுக்க சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம், IgG இந்த ஆன்டிபாடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து லாங் லாஸ்டிங்காக நம்ம உடம்புல இருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக வந்து மைல்டு இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த IgG ஆன்டிபாடிஸ் உங்கள் உடம்புல டெவலப் ஆகாமல் இருந்துக்கலாம். ஸோ நீங்கள் வேக்சின் போட்டுக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த IgG ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகும். ஸோ உங்களுக்கு கோவிட் வந்து நீங்கள் ரெக்கவர் ஆனாலுமே கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்க வேண்டும். அப்படி நான் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக கொரோனா வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடம்புல இருக்கும், ஃபர்ஸ்ட் திங். ஸோ இது கிளாரிட்டி கிடச்சிருச்சு. ஸோ எத்தனை நாளைக்கு அப்புறம் வேக்சின் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4 to 6 weeks சொல்கிறாங்க. பட் கவர்மெண்ட் டேட்டா படி பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் டைம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து வேக்சின் சப்ளை நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஆர் டிமாண்டுக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு வேக்சின் சப்ளை இல்லை. ஸோ இப்போது ஒருத்தங்களுக்கு கோவிட் வந்திருக்கு, அவங்க அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை வச்சுக்கலாம். ஒருத்தங்களுக்கு கோவிட் எதுவுமே வரல, லைக் வேக்சினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில், இவங்க ரெண்டு பேர்ல யார் ஹை ரிஸ்க்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேக்சின் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் ஹை ரிஸ்க்ல இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தங்களுக்கு கோவிட் வந்துச்சுன்னா அவங்க உடம்புல கொஞ்சமாவது நோய் எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆயிருக்கும். வேற கோவிட் வராமல் வேக்சினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நோய் எதிர்ப்பு சக்தி கொரோனா வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இப்போ உங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ் டைம் கழிச்சு போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பர்சனுக்கு நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. ஓகே, எனக்கு கொஞ்சமாச்சும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, உனக்கு கொஞ்சம் கூட நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, ஸோ நீ போய் வேக்சின் போட்டுக்கோ அப்படின்ற டைம் நீங்கள் வந்து 3 மந்த்ஸ் கொடுக்கறதுனால மீன்வைல் யாரெல்லாம் வந்து போட்டுக்க முடியுமோ அவங்களுக்குலாம் வேக்சின் போடுறதுக்கான ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குது, ஃபர்ஸ்ட் திங். இந்த ரீசனுக்காக தான் மோஸ்ட்லி 4 to 6 weeks டைம் ஆர் இப்போ கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து வேக்சின் போட்டுக்கலாம். ப்ளஸ் உங்கள் உடம்பே வந்து இப்போது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி டெவலப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நேச்சுரலாகவே உங்கள் உடம்புல ஆன்டிபாடி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த டைமில் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக வந்து எதுக்கு சீக்கிரமே போட்டுக்கிறது, கொஞ்ச நாள் கழிச்சு கூட போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் கண்டிப்பாக கோவிட் வந்திருந்தால் கூட நீங்கள் வேக்சினேஷன் போட்டுக்கணும். செகண்ட் திங், 3 மந்த்ஸ் டியூரேஷன் சொல்கிறாங்க, 4 to 6 weeks கழித்து நீங்கள் வேக்சினேஷன் போட்டுக்கலாம். ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க, ஸோ அவங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகிறதுக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.